குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். ஒழுங்கா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பிரீதா, அபிதா, பிரசன்ட் மேம், பென்ட்லி, பிரசன்ட் மேம், பிரீத்தி, பிரசன்ட் மேம். ஓ மை காட், என்னோட பேக் நான் இங்க தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? கீழே கூட எங்கேயுமே இல்லையே என்னோட பேக். பென்ட்லி, என்ன ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பென்சில் ஷார்ப்னர் தொலைச்சிட்டீங்களா? நீங்க talking.
ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு போய் 1000 ரூபீஸ் கேஷ் கொடுப்பாங்களா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கு? நீ என்ன ஓவரா போய் சொல்ற? இது பென்ட்லியோட பணம் தானே, போய் சொல்லாம சொல்லு. இல்ல மேம், நான் உண்மையா தான் சொல்றேன், நான் போய் சொல்லல மேம். இது எங்க வீட்ல இருக்கு கொடுத்த பணம் மேம். தேவையில்லாம நல்லா மாட்டிக்கிட்ட இந்த பூஜா. ஒழுங்கா இருக்க வேண்டியதுதானே. சரி, உனக்கு உன் பேரண்ட்ஸ் தானே கொடுத்தாங்க, நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா. உன் பேரண்ட்ஸ் கிட்ட நானே கேட்டுக்கறேன். மேம் வேண்டாம் மேம், பேரண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் மேம். அவங்க கொடுத்தாங்கனா டைரக்டா 1000 ரூபாய் கொடுக்கல மேம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த காசை நான் உண்டில சேர்த்து வச்சி 1000 ரூபாய் வந்திருக்கு மேம். அந்த காசு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். பூஜா, முதல்ல நீ சொல்லும்போது உன் பேரண்ட்ஸ் தான் இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்ன. இப்போ என்னடனா உண்டி எல்லாம் சேர்த்து வச்ச காசுன்னு சொல்ற. ஒன்னும் தேவையில்ல, நீ நாளைக்கு உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா சொல்லிட்டேன். நாளைக்கு நீ உன் பேரண்ட்ஸோட வந்தா மட்டும்தான் உன்னை கிளாஸ்க்குள்ள அலோவ் பண்ணுவேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே நீ சரியா படிக்கிறதே கிடையாது. கிளாஸ்ல எல்லாருக்கூடயும் சேர்ந்து அறுத்தடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. பத்தாததுக்கு எக்ஸாம்ல பிட் அடிச்ச. இப்ப என்னடனா கிளாஸ்ல கூட படிக்கிற பையனோட காசு திருடி வச்சிருக்க. இதெல்லாம் பண்ணும்போது எப்படி நான் உன்ன கிளாஸ்ல அலோவ் பண்ண முடியும்? ஒழுங்கா நாளைக்கு நீ உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா, இல்லனா நீ ஸ்கூலுக்கே வராத சொல்லிட்டேன். ஐயோ, என்னது மேம், திடீர்னு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டாங்க. வீட்ல தெரிஞ்சா அவ்வளவுதான், எனக்கு இன்னும் கட்டிடுவாங்க. சரி, ஏதாச்சும் ஐடியா பண்ணிக்கலாம் மேம். நான் சொல்றது உண்மை மேம், சொல்றத நம்புங்க மேம். இந்த பணம் எங்க மம்மி தான் கொடுத்தாங்க. ஓகே பூஜா, ஆல் ரைட். நீ இவ்வளவு சொல்றல, நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா. உன் பேரண்ட்ஸ் கிட்ட நானே கேக்குறேன். ஒருவேளை இந்த கேஷ் அவங்க தான் உனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பணத்தை நானே உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் இந்த கேஷ் என்கிட்ட இருக்கட்டும். அதே மாதிரி மேற்கொண்டு நான் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டேன். ஓகே, ஒருவேளை இந்த கேஷ் உன் பேரண்ட்ஸ் உனக்கு கொடுக்கல, ஒருவேளை இது பென்ட்லியோட கேஷா இருந்ததுன்னா நான் எடுக்கிற ஆக்ஷனே சிவியரா இருக்க சொல்லிட்டேன். என்ன வேணும் சொல்லு? கூட்டிட்டுவாங்க. இது நிஜ அம்மா அப்பா கூட்டிட்டு போனா அவங்க அம்மா நல்ல டின்னு கட்டிடுவாங்க, நம்மள கூப்பிடுது போல இருக்கு. இதுதான் நல்ல சான்ஸ், நம்மளுக்கும் வியாபாரம் ஆக மாட்டேது. பெத்தவங்களாம் வந்து நடிக்கணும்னா காசு கேப்போம். வந்த வரைக்கும் லாபம் தானே. சரி பாப்பா, நான் வரேன், உனக்காக வந்து நடிக்கிறேன். போயிட்டு போகுது. எவ்வளவு நேரம் வந்து நடிக்கணும்? ஒண்ணு இல்ல ஆண்டி, எங்க ஸ்கூல் இங்க பக்கத்துல தான் இருக்குது. நானே இந்த லிட்டில் ஸ்கூல்ல படிக்கிறேன். வந்து ஜஸ்ட் ஒரு half an hour நடிச்சீங்கனாலே போதும் ஆண்டி. அம்மா, அரை மணி நேரம்லாம் வியாபாரம் தொட்டு வர முடியாதுமா. என் வியாபாரம் என்ன ஆகிறது? இத வித்தாதான் எனக்கு பொழப்பே. ஆண்டி, நீங்க சும்மா வர வேண்டாம் ஆண்டி. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க, நான் தந்துடுறேன் ஆண்டி. சரிம்மா, அரை மணி நேரத்துக்கு அம்மாவா நடிச்சு கொடுக்கணும்னா ஒரு 500 ரூபாய் கொடு. என்னது, 500 ரூபாயா? சரி பரவாயில்ல, நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துறேன். நீங்க கரெக்டா வந்துருவீங்களா நாளைக்கு? சரி சரி, நீ கவலைப்படாத, நான் டான்னு வந்துடுறேன். நீ கிளம்பு. சரிங்க ஆண்டி, நாளைக்கு டான் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க. அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டி, அப்பாவா நடிக்கிறதுக்கு உங்க கூட யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துறேன். ஏன்னா ஸ்கூல்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓஹோ, அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரணுமா? சரி சரி, நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு குமார், குரங்கு குமார். அவரையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். அவருக்கும் எவ்வளவு பணம் வேணுமோ பார்த்து போட்டு கொடுத்துரு, சரியா? அவர் வந்தாருன்னா பக்காவா நடிச்சு கொடுத்துருவாரு உனக்கு அப்பாவா. நீ கவலைப்படாத. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டி, டீச்சர் என்ன பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவ சின்ன பொண்ணு, விளையாட்டுத்தனமா இருப்பா, அப்படிதான் இருப்பான்னு சொல்லி சமாளிக்கணும். சரிம்மா, நீயே அதெல்லாம் கவலைப்படுற, நான் வந்து எப்படி பக்கவா நடிச்சு குடுக்கறேன்னு பாரு. எப்படியோ ஒரு வழியா நம்ம அம்மா அப்பாவை ரெடி பண்ணிட்டோம். அனுஷ்கா, இன்னைக்கு நான் லஞ்ச மறந்து வச்சிட்டேன்ப்பா அவசரத்துல கிளம்பும் போது. இன்னைக்கு உன்னோட லஞ்ச் எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுப்பா. சரிப்பா பூஜா, நான் தரேன், நீ கவலைப்படாத. பூஜா, நான் இன்னைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும்னு சொன்னல, எங்க உங்க மேம்? இப்ப இன்னும் கொஞ்ச
வணக்கம் மேடம், நீங்க ஸ்கூலுக்கு வர சொன்னதா நான் என் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த என் பொண்ணு சொன்னா. என்ன விஷயமா வர சொன்னீங்க மேடம்? மேடம் வணக்கம், என்ன விஷயமா எங்க ரெண்டு பேரும் வர சொன்னீங்க? கொஞ்சம் சட்டுப்பட்டு சொல்லுங்க. இதே மாரி உடனே நான் 4 இடத்துக்கு போனோம். எனக்கு 1008 பஞ்சாயத்து இருக்கு வெளியே. சொல்லுங்க. ஐயோ, இந்த பொண்ணு எவ்வளவு பணத்தை ஆண்டே பிடிச்சதுனால தெரியல எனக்கு. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். டீச்சர் நோண்டி நோண்டி நம்மள கேள்வி கேக்குறாங்க. ஐயோ, இந்த மேட்டர் இவங்க கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேனே. சொல்லு. நான் வந்துருச்சு மேடம், 100 ரூபாய் கொடுத்தேன் என் பொண்ணாண்ட. பொண்ணாதுக்கு என்னது 100 ரூபாயா? அவ 1000 ரூபாய் காசு வச்சிருக்காங்க. என்னது 1000 ரூபாயா? பாக்க தம்மா தூண்டு இருந்துக்குன்னு அதுக்குள்ள 1000 ரூபாய் இதை ஆட்டை போட்டு வச்சிருச்சா? இந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்லவே இல்லையே. மேடம் ஆமா மேடம், அப்பப்ப கையில இருக்க காசு கொடுப்பேன். 50, 100, 500, 1000 இந்த அடுத்த வாரம் கூட 1000 ரூபாய் கொடுக்க போறேன். இதெல்லாம் எங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறீங்க. மேடம் நான் கொடுத்த மேடம் பணம், அவ எங்களுக்கு ஒரே பொண்ணு, அவ இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடணும் தான் அந்த பணம் கொடுத்தோம் மேடம். என் பொண்ணு கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா மேடம். உங்க பொண்ணு என்னடானா எப்ப பாரு டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா தான் வரா. ஐயே, இந்த சின்ன சின்ன மேட்ரெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கிடக்குறீங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது 6 நாளைக்கு மேல ஸ்கூலுக்கே போவேன். ஐயோ இரியா, அம்மாண்ட நான் பேசிக்கிறேன். எங்கேயாச்சும் பேசுறதா உனக்கு? டீசெண்டா பேசுறியா நீ? மேடம் அவ தூரத்துல இருந்து வரா மேடம், அதனாலதான் ஸ்கூலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இதெல்லாம் நீங்க பெரிய விஷயம் ஆக்காதீங்க மேடம். அவ சின்ன பொண்ணு தானே, நீங்க தான் அனுசரிச்சு போகணும். இதெல்லாம் ஒரு காரணம்னு எங்களை கூட்டு விட்டு இருக்கீங்களே மேடம். பரவாயில்ல, காய்கறி ஆண்டி கொடுத்த காசுக்கு நல்லாவே பேசுது. என்ன பூஜாவோட அம்மா அப்பா அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதுல ஏதோ உள்கொத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த ஆஃபீல் எக்ஸாம்ல உங்க பொண்ணு 100க்கு வெறும் 20 மார்க் தான் வாங்கியிருக்கா. என்னது 100க்கு 20 மார்க் வாங்கியிருக்காளா? பரவாயில்லையே, என் பொண்ணாலது நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்குது. நான்லாம் அந்த காலத்துல 3 மார்க் எடுக்கிறதுக்கே 3 நாள் முக்கியம் கிடப்பேன். என் பொண்ணா இருந்துக்குன்னு 120 மார்க் வாங்கியிருக்குது. இன்னைக்கே இந்த பெருமையான விஷயத்துல நான் ஊரு பூரா போய் சொல்லிட மாட்டேன். மேடம் மேடம் உள்ள வரலாங்களா? வணக்கம் மேடம். அட, காய்கறி விக்கிற அம்மா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கூடவே மீன் விக்கிற அண்ணாவும் வந்திருக்காரு. அண்ணா இங்க என்ன பண்றீங்க? வா சுமதி, என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிற, அவளை பத்தி பேசணும்னு டீச்சர் தான் கூட்டு விட்டுருக்காங்க. அதுக்குதான் வந்திருக்கேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டே வந்தேன். கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெத்தவங்களை கூட்டுவான்னு சொல்றாங்க. என் பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது. அப்படியா? என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா. காத்தால டிஃபன் பாக்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டா, அதான் குடுத்துட்டு போலாமேனு வந்த ஒரு 8. இதோ நிக்குதே நல்ல கண்ணுக்கு லட்சணமா அழகா. இதுதான் நான் என் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு. என்னது இது உன் பொண்ணா? என்னக்கா சொல்ற, இது ஏன் பொண்ணுக்கா? இவ பேர் பூஜா, இவ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா. என்னடி பூஜா, அவங்க உன்னை பார்த்து பொண்ணுன்றாங்க, என்னடி நடக்குதீங்க? நீ ஏன்டி வாய முடிக்கிட்டு இருக்க சொல்லுடி. அம்மா அது வந்து
இவ்ளோ நேரம் இங்க டிராமா தான் நடந்துகிட்டு இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு இந்த டிராமா. பூஜா, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? சொல்ல என்ன நடக்குது இங்க? ஆளாளுக்கு உன்னோட அம்மானு வந்துகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இங்க? மேம், மேம், அது வந்து நீங்க வீட்ல பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டீங்கல்ல மேம், என்னோட அம்மாவ கூட்டிட்டு வந்தனா இங்க நடந்ததெல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுனா எங்க அம்மா என்ன டின்னு கட்டிடுவாங்க மேம். அதுக்கு தான் நான் பயந்து போய் ரோட்ல வெஜிடபிள்ஸ் விக்கிற ஆண்டியோ ஃபிஷ் விக்கிற அங்கிளையும் கூட்டிட்டு வந்தேன். அடி பாவி, 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்த அம்மா நான் இருக்கிறேன், நீ எவளையோ ரோட்ல போறவள கூட்டிட்டு வந்து அம்மான்னு சொல்லி இருக்கற, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? நீ காத்தால கிளம்பி வரும்போது சோறு மறந்து வச்சுட்ட, நீ பசியில கடப்பியேன்னு அவசர அவசரமா ஓடி வந்தா இங்க வேற எவளையோ நிக்க வச்சு அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்க சொல்லு, சொல்லுடி. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் பாரு. ஐயோ, தேவையில்லாம நம்மளே காசு கொடுத்து சூனி வச்சுக்கிட்டோம். Let's go and meet the principal. அம்மா, நீங்களும் வாங்க பிரின்சிபல் ரூமுக்கு, உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசணும். ஆமா, நீங்களாச்சும் பூஜாவோட உண்மையான அம்மா தானே? என்ன மேடம் இப்படி கேட்டு போட்டீங்க?